ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்ன, அது வந்துருச்சுன்னா என்ன அறிகுறிகள் இருக்கும், அதுக்கான ரெமெடிஸ் என்னன்றது பார்க்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா நம்ம ரத்தத்தில் இருக்க ஹார்மோன் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கான அறிகுறிகள் என்னென்னா, வெயிட் கெயின் ஆகும், திடீர்னு வெயிட் வந்து அதிகமாக இருப்போம், பெல்லி சுற்றி வெயிட் போடுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர், ஒன்று தூக்கம் அதிகமாக வர்றது இல்லைனா தூக்கமே இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து படபடன் இருக்கும், மன அழுத்தத்தோடையே எப்போவுமே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆக்னி வர்றது, சில பேருக்கு வந்து ஆக்னிலாம் மறையவே மறையாது, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது, அப்படின்லாம் தொங்குற மாதிரி இருக்கும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் இதனால், ஹெட்ஏக்ஸ் அடிக்கடிக்கு வரும், வஜினல் வந்து எப்போவுமே ட்ரையாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லலாம். இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிகள் பார்க்கலாம். அதிக அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறது எல்லா மீல்ஸ்லேயுமே, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். சுகர் ஐட்டம்ஸ் வந்து குறைக்கிறது, ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கற்றுக்கிறது, க்ரீன் டீ குடிக்கிறது, ஒமேகா 3 ஃபுட்ஸ் சாப்பிட்றது, நெக்ஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப், நல்லா தூங்குறது, இதெல்லாம் பண்ணுறது மூலயமா ஹார்மோனல் வந்து பேலன்ஸ் ஆகும். தேங்க்யூ.